Hello guys, welcome you all back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு என்ன உரம் ஊற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு 42 டேஸில் நம்ம செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொட்டு விட்டுருச்சு. இது வந்து மலர்ற ஸ்டேஜுக்கு இன்னும் வரலை, ஆனால் இப்போ தான் ஒரு ஒரு மொட்டு வந்து விட்டுருக்கு. 40th டேயில் நம்மளுக்கு இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. செடி வந்து மொட்டு விடுறன்றது வந்து 40th டேயிலன்றது கொஞ்சம் சீக்கிரம் தான். நம்ம ஆர்கானிக் உரமாக ஊற்றுறனால இந்த மாதிரி விட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன உரம் ஊற்ற போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். நம்ம லாஸ்ட் உரம் ஊற்றணும்ல அதே ப்ராசஸ் தான், அதோட இந்த தடவை என்ன எக்ஸ்ட்ரா கலந்து ஊற்றுறோம் அப்படின்றதான். லாஸ்ட்டு உரம் ஊற்றுறதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன ப்ரௌன் கலரில் இருக்குது என்ன அப்படின்னா ஹியூமிக் ஆசிட்னு ஒரு பவுடர் வந்து விற்கிது, அதுவும் ஆர்கானிக் உரத்தோட சேர்ந்தது தான். அதை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 ml அளவுக்கு பவுட்ரு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு வந்து கலந்து, நம்ம ஆல்ரெடி கலந்துருக்க 100 லிட்டர் தண்ணி ஆல்ரெடி நம்ம உரம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதோட வந்து இதை ஊற்றியாச்சு. ஊற்றி இதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இந்ததை வந்து ஊற்றணும் அப்படின்னா நல்லா பூ வந்து மொட்டு நிறையா விடுறதுக்கும் செடி நல்லா தலதலன்னு வர்றதுக்காகவும் இந்த உரம் வந்து ஊற்றுறோம். நம்ம எப்பயும் செய்கிற ப்ராசஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி உரம் கலக்கிறது அப்படின்றது தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நம்ம உரம் கலந்ததோட வீடியோ வந்து நான் போடுறேன். அதே உரம் தான் இந்த தடவையும் கலந்துருக்கோம். இதே தான் நாங்கள் இனி அடுத்தடுத்தும் கொடுக்க போகிறோம். அதோட நம்ம அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்றாப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ஆன் உரம் மட்டும் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதோட சேர்ந்து தான் கொடுக்க போகிறோம். ஆனால் 15 டேஸ் ஒன்ஸ் இல்லை 20 டேஸ் ஒன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு உரம் கொடுத்தே ஆகணும். அதை வந்து மறந்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து செடி வந்து ரொம்ப வாடாமல் இருக்கும். இது வந்து எப்பயுமே நல்ல லிக்யூட் ஃபார்மில் நல்லா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். எந்த உரமாக இருந்தாலும் நம்ம 5 லிட்டருக்கு 100 லிட்ரு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப செடி வந்து அவியாது. நம்ம எப்பயும் போல் தூர் தூருக்கு ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த தடவையும் நாங்கள் வந்து தூர் தூருக்கு தான் ஊற்றுறோம். நம்ம நிறைய செடி இருக்குது, நம்மளால் தூர் தூருக்கு ஊற்ற முடியாது அப்படின்றவங்க மட்டும் தண்ணி பாய்ச்சும் போது ஒவ்வொரு நிறைக்கும் வந்து ஊற்றி விடலாம். இது வந்து நாங்கள் இப்போ 1000 நாற்று தான் நட்டிருக்கோம். அதனால நாங்கள் வந்து ப்ராசஸ் வந்து ஒரு 1/2 hour முடிஞ்சிடும் தூர் தூருக்கு ஊற்றினாலும். பாருங்கள் இப்போ வந்து எப்படி வந்து மொட்டு நிறையா விட்டுருக்குன்னு. இது வந்து உரம் ஊற்றி ஒரு 2 நாள் கழித்து கொஞ்சம் நல்லா மலர்ந்துருக்குது, உங்களுக்கே தெரியும், எல்லோயிஷாக நல்லா தெரியுது. நாங்கள் வந்து இப்போவே ஒரு 45 and 48th day வரைக்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். 50 டேஸ்லே வந்து நல்லா வந்து மலர ஆரம்பிச்சோம் செடி. ஸோ நாங்கள் 55th டேயில் வந்து ஒரு தடவை வந்து பூ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது, எந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நாங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து உரம் ஆர்கானிக்காக கொடுக்கறதுனால நம்ம அடுத்து நம்ம அந்த இதே பூ போட்டாலும் நல்ல ஈல்டு கிடைக்கும். நம்ம இதாவது வந்து ஆர்கானிக் உரம் இல்லாமல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸோடு சேர்த்து அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, கெமிக்கல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம உழுகாமல் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து போட முடியாது. ஆர்கானிக்காக கொடுக்கறதுனால மேபி நம்ம வந்து உழுகாமல் சும்மா மட்டும் களைச்சி ஒரு ஆள் விட்டு களைச்சி விட்டுட்டு திருப்பி இதே செடியை போட்டாலும் நல்ல ஈல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு 48th டேக்கு மேலே, இது வந்து ஒரு 49th டே அந்த மாதிரி பூ கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிறைய செடியில் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ 50th டே இல்லை 53rd டே நாங்கள் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதோட வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ.